ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ப்ராக்கோலி ஸ்டர் ஃப்ரை செய்யறதுக்கு எண்ணெயை காய வச்சு கால் டீஸ்பூன் கடுகும் கால் டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கோங்க. அதில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட கூட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ப்ராக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு கிடைக்கும். மசிஞ்ச உடனே இந்த ப்ராக்கோலி எடுத்து போடுங்க. அந்த தண்டும் போடலாம், தண்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே விட வேண்டாம், நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா அதுவே தானே தண்ணி விடுது பாருங்கள், நல்லா வெந்து கிடச்சிரும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதான் நம்மளோட ப்ராக்கோலி ஸ்டர் ஃப்ரை தயார். ஒரு கப் கோதுமை மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வெந்தயக்கீரை இலைகள் போட்டுக்கோங்க. அரை கப் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சு சப்பாத்திகளை திரட்டி போட்டோம்னா நம்மளோட கசூரி மெத்தி சப்பாத்தி அண்ட் ப்ராக்கோலி ஸ்டர் ஃப்ரை தயார்.